ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான ரமணா சிந்தனை வழங்குகின்றார் முனரகலை மாவட்டம் அலுப்புத்தேனி கிராமத்தைச் சேர்ந்த அல் ஹாஃபில் மௌலவி ஜினான் பாரி அவர்கள். வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. وقال النبي عليه الصلاة والسلام: يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام فدخلوا الجنة بسلام، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله الله سبحانه وتعالى இந்த சோதனையான காலத்தில் எங்களுக்கு ரமலானை தந்திருக்கிறான். அந்த ரமலானில் நாம் நான்காவது நாளையும் அடைந்துவிட்டோம். ரமலான் எங்களை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. நாம் ரமலானை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். முதலாவது ரமலான் வார நேரம் என்னுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு? இந்த நான்காவது நாளை அடைந்த பின்னாலும் நாம் இந்த ரமலானை எப்படி வரவேற்றோம், எப்படி அடைந்திருக்கிறோம், எப்படி ரமலானை கழித்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எங்களுடைய உள்ளங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த சோதனையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி தந்த இந்த ரமலானை நாம் சரிவர நிறைவேற்றவில்லை என்றால், சரிவர கழிக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எமது நிலைமை இன்னும் மோசமாகத்தான் அமைந்து கொண்டே இருக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை நாம் சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களில் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக எதிர்பார்த்த விஷயங்கள் ஒன்றுதான் இஸ்திக்ஃபார், அத்தௌபத்து வல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேர்வு. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு அமல் தான் தஹஜ்ஜுதுடைய அமல், தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடக்கூடிய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தஹஜ்ஜுதுடைய சிறப்பை பற்றி நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅ வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன். இந்த தஹஜ்ஜுதுடைய அமல் இருக்குதானே, இது முக்கியமான நல்ல முஃமின்களுடைய முத்தகீன்களுடைய அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் எப்படிப்பட்ட மக்கள் என்றா, அவங்களுடைய படுக்கைகளை விட்டும் அவங்களுடைய விலா எலும்புகள் தூரமாக இருக்கும், அவங்க தூரமாகிக் கொண்டே இருப்பார்கள். ஏன்? அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி, அல்லாஹுவிடத்தில் இரவில் கையேந்துவதற்காக வேண்டி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும், அல்லாஹுவிடத்தில் அவர்கள் இந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு பின்னால் துஆ செய்வார்கள். எப்படி? கௌஃபன் வ தமஅ, பயந்தவர்களாகவும் ஆசை வைத்தவர்களாகவும். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை இல்லாமலாக்கி விடுவாயாக என்று அச்சத்தோடையும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா இல்லையா என்ற பயத்தோடையும், அல்லாஹ் என்னை மன்னித்து சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்ற ஆதரவோடையும் துஆ செய்வார்கள். அது மட்டுமில்லை, அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விடயங்களில் அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்கில் அதிகமாக செலவு செய்து கொண்டிருப்பார்கள். இப்படியாப்பட்ட மக்கள் தான் நல்லவர்கள், முத்தகீன்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ மக்களே, நீங்க சலாமை பரப்புங்கள், அதிகமாக மக்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுங்கள். அதே போல நீங்க என்ன செய்ய, மக்களுக்கு உணவளியுங்கள். அதே போல உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து நடவுங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸல்லு பில்லைல் வன்னாஸ் நியாம், இரவுல எழும்பி தொழுங்க. மக்கள் எல்லாம் தூங்குற நேரம் இரவுல எழும்பி தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த தஹஜ்ஜுதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு சிறப்பான அம்சமாக முஃமின்களுக்காக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு சஹாபாக்கள் எடுத்து பார்த்தாலும்
சஹாபாக்கள் தொழுகையில, அதுவும் தஹஜ்ஜுத்துடைய தொழுகையில மிகவும் முக்கிய கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூ உஸ்மான் அன்னஹதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிருந்தேன், 7 நாள் விருந்தாளியாக போயிருந்தேன். அவங்க என்ன செய்வாங்கண்டா, அந்த அவங்களுடைய இரவை மூன்றாக பிரிப்பாங்க. இரவை மூன்றாக பிரித்து முதலாவது என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அந்த மூன்று பகுதியில் ஒரு பகுதியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கழிப்பாங்க, தொழுகையில இபாதத்துல கழிப்பாங்க. அதுக்கு பின்னால யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க மனைவியாக இருந்தா அவங்க தொழுவாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுடைய ஹாதிம், அதாவது பணிபுரி செய்யக்கூடிய அந்த வேலைக்கார பெண், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த அமல் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இப்படி சஹாபாக்கள் அவங்களுடைய காலத்தை தஹஜ்ஜுத்ல முக்கிய கவனம் செலுத்தி அவங்க காலத்தை செலவழிச்சு கொண்டு இருந்தாங்க. அதே போல் ஒவ்வொரு சஹாபாக்களும் தஹஜ்ஜுத்ல மிகவும் கவனம் செலுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்தில் எங்களுக்கு இந்த ரமலானை தந்திருக்கிறான், ரமலான்ல நாங்க ஒரு நாளும் விடுபடாம தஹஜ்ஜுத்துடைய நேரத்தை அழகான முறையில் இபாதத்தில் கழித்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் الله ما ترلوانها وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது Z Star Tamil. Z Star Tamil. இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.